வணக்கம் வெளி. சிசேரியன் பிரசவத்துக்கு பிறகு ஏன் பெண்களுக்கு முதுகு வலி ஏற்படுது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி பெரும்பாலான பெண்களுக்கு சுகப்பிரசவம் குறைந்து சிசேரியன் முறையில் தான் வந்து குழந்தையை வந்து அவங்க பெற்றெடுப்பது இப்போ சர்வசாதாரணமாயிருச்சு. பொதுவாக தாய்க்கோ அல்லது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கோ ஏதாவது பிரச்சனை இருப்பதை கண்டறிந்தால்தான் இந்த சிசேரியன் முறையில் கருப்பப்பையில் அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை வந்து வெளியெடுப்பாங்க. பொதுவாகவே வந்து இந்த சிசேரியன் டெலிவரிக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. ஒருவேளை குழந்தைக்கு பாதிப்பாக இருக்கலாம். அப்படி குழந்தைக்கு பாதிப்புனா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாத காரணத்தினால் இருக்கலாம், அல்லது இதய துடிப்பு வேகமாகி மூச்சு திணறல் ஏற்படுவதாக இருக்கலாம், அல்லது தொப்புள் கொடி சுற்றி கொள்வதால் அந்த குழந்தைக்கு சரியான இரத்த ஓட்டம் கிடைக்காமலும் இருந்திருக்கலாம், அல்லது குழந்தை சரியான நிலையில் இல்லாமல் இருந்திருக்கலாம், குறுக்கு நிலையில் இருந்திருக்கலாம், அல்லது குழந்தையுடைய தலை வந்து பெரிதாக இருப்பதால் சரியாக வெளியே வர முடியாமல் இருக்கலாம், குழந்தையுடைய தலை கீழே வராமல் இருப்பது, இப்படி தவறான நிலையில் குழந்தை காணப்படுவதால் இந்த சிசேரியன் செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதே போல் தாய்க்கு பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் தாய்க்கான காரணங்களில் பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பையில் உள்ள நஞ்சு கர்ப்பப்பை வாயை அடைத்து குழந்தையை வெளியே வராதபடி செஞ்சிடும், அல்லது தாய்க்கு இரத்தப்போக்கு சீக்கிரமே வெளியேற ஆரம்பித்தா இந்த மாதிரி சிசேரியன் செஞ்சுருவாங்க. சில நேரங்களில் மன அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், இதய சம்பந்தமான பிரச்சனைகள், தாயுடைய எலும்பு இடுப்பு எலும்பு வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது, அல்லது சுகப்பிரசவத்திற்கு காத்திருக்கும் போது சரியான முன்னேற்றம் இல்லாமல் வலி வராமலேயே நேரம் நீடித்து கொண்டே போவது, இது போன்ற பல்வேறு காரணத்தினால தான் அவசர நோக்கத்திற்காக மருத்துவர்கள் தாயையும் அந்த குழந்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சிசேரியன் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்படுது. பொதுவாக இந்த மாதிரி அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை பெற்றெடுத்த பெண்களுக்கு சில மாதங்களோ அல்லது சில வருடங்களுக்கு பிறகு முதுகு வலி வருவது என்பது பொதுவான கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த முதுகு தண்டில் போடப்படக்கூடிய இந்த மயக்க மருந்துகளால் தான் முதுகு வலி ஏற்படுவது அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இது வந்து எந்த விதமான ஆய்வுலையும் வந்து இது உறுதிப்படுத்தவில்லை. அதாவது பின்பு ஏன் இந்த சிசேரியன் பிரசவத்திற்கு பிறகு எல்லா பெண்களுக்கும் முதுகு வலி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது சிசேரியன் பிரசவத்திற்கு பொதுவாக வந்து மயக்க மருந்து கொடுக்கலாம். ஆனால் இது முதுகெலும்பு மயக்க மருந்தானது போடுவது எல்லாமே வந்து வழக்கமான ஒரு விஷயந்தான். அதிலும் முழு உடலுக்கு அல்லாமல் ஒரு பகுதிக்கு மட்டுமே மயக்க மருந்து கொடுப்பதாகும். அதுதான் இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா. இதனால் வந்து பார்த்திங்கன்னா, இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி மட்டுமே வந்து மயக்கமடைய செய்து அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை வெளியெடுக்கக்கூடிய முறையாகும். இதுக்காக தான் வந்து மயக்க மருந்து கொடுக்குறாங்க. இது முதுகெலும்பு மயக்க மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சிசேரியன் பிரசவத்துக்கு பிறகு முதுகு வலி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகப்பெரு காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக உடல் எடை, அது வந்து முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. பிரசவத்துக்கு பிறகும் அவங்களுடைய உடல் எடையை வந்து குறையாமல் இருப்பது ஒரு காரணமாகும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, அவங்க வந்து உட்காரக்கூடிய நிலை, அதே மாதிரி உட்கார்ந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய நிலை, இது மிகவும் மோசமாக குனிந்த நிலையில் உட்காருவது, இது போன்ற பல காரணமும் முதுகு வலி வரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, பிரசவத்துக்கு பிறகு அவங்க உடற்பயிற்சியே செய்யாமல் இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. இதனால தான் சில மாதங்களிலேயே பெண்களுக்கு முதுகு வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த முதுகு வலியிலேருந்து அவங்க குணமாகறதுக்கு சில விஷயங்களை செஞ்சாலே போதும், ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதுகு வலியை தடுப்பதற்கு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக செஞ்சாலே போதும். அதாவது முதுகு வலியிலிருந்து முற்றிலும் நீங்கள் குணமடைகிறதுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து பிரசவத்துக்கு பிறகு நல்ல ஆரோக்கியமான உணவு முறையை வந்து நீங்கள் பின்பற்றணும். ரெண்டாவது, நிமிர்ந்த நிலையில் தான் வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும். அதே போல் தினமும் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு வந்தாலே போதும், விரைவிலேயே வந்து உங்களுக்கு முதுகு வலியிலிருந்து நீங்கள் சீக்கிரமாகவே குணமடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.